ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் குறைந்த விலையில் பாதுகாப்புக்கு ஏபிஎஸ் வசதியோடு இருக்கக்கூடிய டாப் 5 BS6 பைக்குகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏபிஎஸ் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு நம்ம சேனல்லே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீன் கார்ட்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது யமஹா நிறுவனத்தோட எஃப்செட் வெர்ஷன் 3. இந்த பைக் நல்லா ஸ்போர்ட்டியாக அக்ரஸிவான தோற்றத்தில் இருக்கக்கூடிய பைக். இந்த பைக்ல 149 சிசி கொண்ட ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் அதிகபட்சமா 12.4 பிஎஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 13.6 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். முக்கியமா சேஃப்டிக்கு இந்த பைக்ல சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலையை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 99,900 ரூபாய் கிட்ட வரும். இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிறது டிவிஎஸ் நிறுவனத்தோட அப்பாச்சி ஆர்டிஆர் 162V. இந்த பைக்ல 159.7 சிசி கொண்ட ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் 15.53 பிஎஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 13.9 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். முக்கியமாக சேஃப்டிக்கு இந்த பைக்கில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கில் கிளைட் த்ரோ டெக்னாலஜி, இந்த மாதிரி பல வசதிகள் இருக்குது. இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலையை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 98,100 ரூபாய் கிட்ட வரும். நம்மளோட லிஸ்டில் 3வது இடத்துல இருக்கிறது பஜாஜ் நிறுவனத்தோட அவெஞ்சர் ஸ்ட்ரீட் 160. இந்த பைக் தான் இந்தியாவிலேயே குறைந்த விலையில் இருக்கக்கூடிய ஒரு க்ரூசர் டைப் பைக். இந்த பைக்ல 160 சிசி கொண்ட ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் அதிகபட்சமா 15 பிஎஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 13.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்லயும் சேஃப்டிக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த பைக் உயரம் குறைவா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலையை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 96,000 ரூபாய் கிட்ட வரும். இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது ஹோண்டா நிறுவனத்தோட யூனிகான். இந்த பைக்ல நல்ல ஸ்மூத்தான 162.7 சிசி கொண்ட ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் அதிகபட்சமா 12.9 பிஎஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 14 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். முக்கியமா இந்த பைக்ல சேஃப்டிக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலையை பொறுத்த வரைக்கும் 94,600 ரூபாய் கிட்ட வரும். நீங்க முழுக்க முழுக்க ஃபேமிலி யூஸுக்காக ஏபிஎஸ் வசதியோட ஒரு பைக்கை எதிர்பார்க்கறீங்கன்னா தாராளமா இந்த ஹோண்டா நிறுவனத்தோட யூனிகான் பைக்கை பயன்படுத்தலாம். நம்மளோட லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது எந்த பைக்னு ஆல்மோஸ்ட் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது பஜாஜ் நிறுவனத்தோட பல்சர் 150 நியான். இந்த பைக் தான் இந்தியாவிலேயே 150 சிசிலையும் சரி ஏபிஎஸ் வசதி இருக்கிற பைக்குகள்லையும் சரி மிக குறைந்த விலையில் இருக்கக்கூடிய பைக் இதுதான். இந்த பைக்ல 149.5 சிசி கொண்ட ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற என்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் அதிகபட்சமா 14 பிஎஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 13.4 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்லையும் சேஃப்டிக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலையை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 91,500 ரூபாய் கிட்ட வரும். இந்த பைக் ஒரு ஆல்ரவுண்டர் பைக்னு சொல்லலாம். இந்த பைக்கை ஃபேமிலிக்கும் பயன்படுத்தலாம், யங்ஸ்டர்ஸும் இந்த பைக்கை பயன்படுத்தலாம், டே டு டே லைஃபுக்கும் இந்த பைக் சூப்பராக இருக்கும். இந்த பைக்கோட விலையும் மிக குறைவாக இருக்கும், அதனால தான் இந்த பைக் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்த டாப் 5 லிஸ்ட்டை ஒருவேளை நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்தெந்த பைக்குக்கு எந்தெந்த பொசிஷன் கொடுத்துருப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.